வேட்புமனு பரிசீலனை முடிவடைந்து வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக அரசியல் களம் சுடுபிடித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர்களை ஆதரித்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் பவித்ரவள்ளி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து நடிகை குஷ்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் கருணாநிதிதான் சிறுபான்மையினருக்கு 3% இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததாக கூறினார். குஷ்புவை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதே போல திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் சரத்குமார் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலை 150% உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 3 மாத காலமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் கடந்த 10 ஆண்டு தேர்தலிலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றி பல திட்டங்களை நிறைவேற்றியும் இருக்கிறார்கள். தொலைநோக்கிய சிந்தனை இருக்கிறது. அது கல்வியாகட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், விவசாயிகளை பற்றியாக இருக்கட்டும், தொழிலாளர்களை பற்றியாக இருக்கட்டும், நெசவு தொழிலாளர்களை பற்றியாக இருக்கட்டும், மாணவர்களை பற்றியாக இருக்கட்டும், மகளிர் பற்றியாக இருக்கட்டும், தாய்மார்களை பற்றியாக இருக்கட்டும், முதியவர்களின் பற்றியாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட மக்கள் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் உயர்வு என்கின்ற சீரிய எண்ணத்தினை கடந்த 33 மாத காலம் திறந்த ஆட்சி புரிந்து வருபவர் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் முதலில் உள்ளவர்களோ மதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிவி மணியன் வேட்பாளரை ஆதரித்தும் காங்கிரஸ் மற்றும் திமுகவையும் விமர்சித்து பேசினார். மதிமுக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து மத்தியிலே இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை அகற்றுவது ஒரு பக்கம், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை 2016 இல்லாமல் ஆக்குவது இன்னொரு நோக்கம். இனி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே ஆட்சி கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற சூழலை உருவாக்கவே. புதுச்சேரியில் எதிரெதிர் அணியில் உள்ள முதல்வர் ரங்கசாமியும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியும் விறுவிறுப்பாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இருவரும் பொதுமக்களிடையே தமிழக முதல்வரை போல் கேள்விகள் கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர். சொல்லுங்க. அந்த 23 ஆண்டுகளில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்காக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில், மத்திய இணையமைச்சர் என்ற முறையில் புதுச்சேரி மாநிலத்திற்காக கொண்டு வந்தது என்ன? புதுச்சேரி மாநிலத்திற்கென்று ஏதாவது ஒரு திட்டம், ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற திட்டம், ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிற திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற திட்டம், எதையாவது ஒன்றை மத்திய அரசு வந்து பெற்று இங்கே தொடங்கி இருக்கிறதா? தொடங்கப்பட்டிருக்கின்றதா? ஒன்றுமே செய்யாதவர், அவர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாதவர், புதுச்சேரிக்கு என்று எதை கொண்டு வராதவர், ஒரு திட்டத்தை கொண்டு வராதவர், மேம்பாட்டு நிதியை சரியாக செலவு செய்யாதவர், நம்ம அரசுக்கு தொல்லை கொடுப்பவர். ஒரு பக்கம் நடிகர்கள் என்றால் மற்றொரு பக்கம் தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் திமுக வேட்பாளரை ஆதரித்து தொண்டர்கள் வீதி வீதியாக தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர்.